வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். பிரியாணினாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அது எந்த வகை பிரியாணியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி மட்டன் பிரியாணி. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணிங்கிறதுனால இந்த மட்டனை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் மசாலாக்கள் சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள், ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்துடும், மட்டன் வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் கால் கப் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு துண்டு பட்டை, மூணு ஏலக்காய், ரெண்டு அன்னாசிப்பூ, அஞ்சு கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மூணு பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்போது ஒரு நாலு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா மசியணும், அதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி நம்ம ரெண்டு நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, கால் கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அரை கப் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மசாலாக்கள் வேகட்டும். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துடலாம். அரை கிலோ மட்டன்கிறதுனால அரை கிலோ பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ரெண்டரை கப் அளவில் அரிசி வருது, அதனால் ரெண்டரை கப் அளவில் தண்ணி ஊற்றணும். ஒரு கப் ஏற்கனவே மட்டனில் இருக்கிறதுனால நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும்போது நம்ம இந்த ரெண்டரை கப் அளவில் பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஏற்கனவே எல்லா பிரியாணிகளுக்கும் பார்த்த மாதிரியே தான், கொஞ்சம் அந்த தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம். அதே மெத்தடு தான். இல்லை நான் அரை எலுமிச்சை பழம் இன்றைக்கி புழிஞ்சி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் கப் நெய், அதையும் இந்த டைமில் நம்ம ஊற்றிடலாம். தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணியே போதும். ஊற வைக்கலை அப்படின்னா தான் நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இதை கரெக்டாக உதிரியாக நமக்கு வெந்திருக்கும். நல்ல சூப்பராக நல்ல ஒரு வாசனையோடு நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.